ஹாய் கைஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மூவி போட் போட் மூவியை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட் மூவியோடைய ஒன்லைன் ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய படத்துடைய நாயகன் யோகி பாபு அவர்கள் வந்து ஒரு ஃபிஷர்மேனாக வந்துருக்கிறாரு இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய தம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸில் மாட்டிக்கிறாரு அதாவது பிரிட்டிஷ் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு இவரை காப்பாற்றுறதுக்காக கலெக்டர்கிட்டலாம் பெர்மிஷன் வாங்கிட்டு இவர் வந்து ஒரு வழியாக வந்து சேர்றாரு ஆனால் அங்கே பார்த்திங்க அப்படின்னா போலீஸ்காரங்கிட்ட கேட்குறாங்க ஆனால் போலீஸ்காரங்க வந்து விட மாட்டேக்கிறாங்க காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு தீவிரவாதியை காணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனா வந்து குண்டு வந்து போடுது அப்படிங்கிற மாதிரிலாம் காரணத்தை சொல்லி இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக தான் விட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து தன்னோட தம்பியை வந்து தப்பிக்க வைக்கிறாரு தப்பிக்க வச்சு தன்னோட கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு கடல் கூப்பிட்டு போகிறாரு ஆனால் அவரை வந்து பொழு அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து பிடிச்சி வச்சிடுறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து தன்னோடய கம் தம்பியை காப்பாற்றினாரா இவர் தப்பிச்சு ஓடினாரே இவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக வந்து நம்ம சொல்லலாம் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு மூவி கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி வேறு லெவல் வந்து சம்பவங்கள் வந்து பயங்கரமாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய படம் தான் இந்த ஒரு போட் படம் இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து மக்களிடத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது யோகி பாபு வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக தரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார் ஒரு கடல் கடலில் ட்ராவல் ஆகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அந்த ஒரு வாழ்வியலையும் ஸோ இங்கே இவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோடைய காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போது இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்துடைய டேரக்டர் வந்து சிம்புதேவன் சிம்புதேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் இங்கே எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்கள் எல்லாம் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு கலவன்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணி ஸோ ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது எந்தளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புலி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டான்னு கேட்டிங்களா நிறையா விமர்சனைகள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து பண்ணா கசர தபரை அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்தாலஜியை வச்சு பண்ணியிருப்பார் சொன்னாலாகவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பார் வெப் சீரியஸு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்தாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதில் கருத்து இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லோரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்கள் தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் ஒர்க்கு வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹவுரி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமித்தா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லோரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடித்திருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லோரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் தான் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்திங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமோட்டோகிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்றுக்கு அருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்டரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்குடிய கேரக்டரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்கக்கூடிய கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமித்தா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளி புள்ளி லீலா வந்து முத்துமாரி அப்படிங்கக்கூடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷ் அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பெரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பர்சன் இன் த கேம்பாக வந்து வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக் வந்து பார்த்திங்கன்னா ரங்கன் கேமி ஆஃப் பீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அலமு அப்படிங்கிற கேமி ஆஃப் பீரியன்ஸில் வருவார் அடுத்து சிவாஜி கணேஷன் வந்து ராஜன்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வைஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேயில் வச்சு அரசன் வந்து எடுத்துருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்பு தேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபாவும் ரெண்டு வருஷம் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணது சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானு நிக்கைன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்ப ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது யோகி பாபு வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக தரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார் ஒரு கடல் கடலில் ட்ராவல் ஆகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அந்த ஒரு வாழ்வியலையும் ஸோ இங்கே இவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோடைய காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிணா அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்தோடைய டேரெக்டர் வந்து சிம்பு தேவன் சிம்புதேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்களெல்லாம் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு கிழவன்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணிகளும் ஸோ ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது எந்தளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சில் புளி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டான்னு கேட்டிங்களா நிறையா விமர்சனைகள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து பின்னாடி கசர அப்படிங்க அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்தாலஜி வச்சு பண்ணியிருப்பார் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பார் வெப் சீரியஸ்ஸு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்தாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்துருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் வெப் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லாரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர்னு பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்களை தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் ஒர்க்கு வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹௌரி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமிதா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லோரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்திங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமோட்டோகிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்றுக்கு அருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்டரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்களுடைய கேரக்டரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்கக்கூடிய கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமித்தா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளி புள்ளி லீலா வந்து முத்துமாரி அப்படிங்கக்கூடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷ் அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பெரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பேர்சன் இன் தேம்பாக வந்து இருக்கிறாரு வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக்கி வந்து பார்த்திங்கன்னா ரங்கன் கேமி பீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அலமு அப்படிங்குடிய கேமி அப்பீரியன்ஸில் வருவார் அடுத்து சிவாஜி கணேசன் வந்து ராஜன்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வைஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேலு வச்சு இம்சை அரசன் வந்து எடுத்துருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்பு தேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணது சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானு நிக்கிரேன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அவ ஏ ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுகிறதே கிடையாது யோகி பாபு வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக தரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார் ஒரு கடல் கடலில் ட்ராவல் ஆகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அந்த ஒரு வாழ்வியலையும் ஸோ இங்கே இவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோடைய காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்தோடைய டேரக்டர் வந்து சிம்பு தேவன் சிம்புதேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலெக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் இங்கே எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இயல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்கள் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு கிழவன்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணிக்களும் ஸோ அப் ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது அளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சில் புளி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டான்னு கேட்டிங்கன்னா நிறையா விமர்சனங்கள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கசர தபரை அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆலஜியை வச்சு பண்ணியிருப்பார் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பார் வெப் சீரியஸு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் வெப் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லாரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர்னு பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்களை தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் ஒர்க்கு வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹௌரி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமிதா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லோரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லோரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் தான் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்தீங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமோட்டோகிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்றுக்கு அருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்டரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்கிற கேரக்டரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்கக்கூடிய கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமிதா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளி புள்ளி லீலா வந்து முத்து மாரி அப்படிங்கக்கூடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷு அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பெரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்துருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பர்சன் இன் த கேம்பாக வந்து வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக் வந்து பார்த்திங்கன்னா ரங்கன் கேமி ஆஃபீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அலமு அப்படிங்கிற கேமி பீரியன்ஸில் வருவார் அடுத்து சிவாஜி கணேஷன் வந்து ராஜன்ங்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வைஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேல வச்சு அரசன் வந்து எடுத்துருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்பு தேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபாவும் ரெண்டு வரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணது சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானு நிக்கிரேன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அவ் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது யோகி பாபு வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக தரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார் ஒரு கடல் கடலில் ட்ராவல் ஆகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அந்த ஒரு வாழ்வியலையும் ஸோ இங்கே இவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோடைய காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணா அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்துடைய டேரெக்டர் வந்து சிம்பு தேவன் சிம்புதேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்களெல்லாம் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு கிழவன்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணிகளும் ஸோ ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது எந்தளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புளி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டான்னு கேட்டிங்கன்னா நிறையா விமர்சனைகள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து கசர தபரை அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்தாலஜி வச்சு பண்ணியிருப்பார் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பார் வெப் சீரியஸ்ஸு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்துருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் வெப் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லோரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர்னு பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்களை தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் ஒர்க்கு வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹௌரி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமிதா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்தீங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமோட்டோகிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்டரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்களுடைய கேரக்டரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்கக்கூடிய கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமித்தா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளி புள்ளி லீலா வந்து முத்துமாரி அப்படிங்கக்கூடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷ் அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பெரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பேசன் இன் தேம்பாக வந்துருக்கிறாரு வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக் வந்து பார்த்திங்கன்னா ரங்கன் கேமி பீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அலமு அப்படிங்குடிய கேமி அப்பீரியன்ஸில் வருவார் அடுத்து சிவாஜி கணேசன் வந்து ராஜன்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வைஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேயில் வச்சு இம்சை அரசன் வந்து எடுத்திருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்பு தேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணது சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானு நிக்கிரேன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லோருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அவ ஏ ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது யோகி பாபு வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக தரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார் ஒரு கடல் கடலில் டிராவல் ஆகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அந்த ஒரு வாழ்வியலையும் ஸோ இங்கே இவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோடைய காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்தோடைய டேரக்டர் வந்து சிம்பு தேவன் சிம்புதேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலெக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் இங்கே எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இயல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்கள் எல்லாம் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு கிழவன்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணிக்களும் ஸோ ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது அளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சில் புளி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டானு கேட்டிங்கன்னா நிறையா விமர்சனங்கள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கசர தபரை அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்தாலஜியை வச்சு பண்ணியிருப்பார் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பார் சீரியஸு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் வெப் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதுல இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லாரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்களை தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் ஒர்க்கு வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் வந்துருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமிதா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லோரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்திங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்றுக்கு அருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்டரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்குடைய கேரக்ட்ரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்கக்கூடிய கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமிதா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளி புள்ளி லீலா வந்து முத்துமாரி அப்படிங்கக்கூடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷு அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பெரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்துருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பர்சன் இன் த கேம்பாக வந்துருக்கிறார் வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக் வந்து பார்த்திங்கன்னா ரங்கன் கேமி அப்பீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அலமு அப்படிங்கிற கேமி ஆரியன்ஸில் வருவார் அடுத்து சிவாஜி கணேஷன் வந்து ராஜன்ங்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வைஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேல வச்சு அரசன் வந்து எடுத்துருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்பு தேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபாவும் ரெண்டு வரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணது சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானு நிக்கிரேன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அவ் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது யோகி பாபு வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக தரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார் ஒரு கடல் கடலில் ட்ராவல் ஆகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அந்த ஒரு வாழ்வியலையும் ஸோ இங்கே இவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோடைய காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்துடைய டேரெக்டர் வந்து சிம்புதேவன் சிம்புதேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலெக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்களெல்லாம் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு கிழவன்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணிகளும் ஸோ ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது எந்தளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புளி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டான்னு கேட்டிங்கன்னா நிறையா விமர்சனைகள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து பின்னாடி கசர அப்படிங்க அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்தாலஜி வச்சு பண்ணியிருப்பார் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பார் வெப்சீரியஸு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லோரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்களை தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் ஒர்க்கு வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹௌரி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமிதா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்திங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்டரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்களுடைய கேரக்டரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்கக்கூடிய கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமித்தா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளு புள்ளி லீலா வந்து முத்துமாரி அப்படிங்கக்கூடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷ் அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பெரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பேசன் இன் த கேம்பாக வந்துருக்கிறாரு வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கன் கேமி ஆப்பீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அலமு அப்படிங்குடைய கேமி ஆப்பியன்ஸில் வருவார் அடுத்து சிவாஜி கணேசன் வந்து ராஜன்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வைஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேயில் வச்சு அரசன் வந்து எடுத்துருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்புத்தேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபாவும் ரெண்டு வருஷம் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணதே சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானும் நிக்கைன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அவ ஏ ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது யோகி பாபு வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக தரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார் ஒரு கடல் கடலில் டிராவல் ஆகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அந்த ஒரு வாழ்வியலையும் ஸோ இங்கே இவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோடைய காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்தோடைய டேரக்டர் வந்து சிம்புதேவன் சிம்புதேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் இங்கே எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இயல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்கள் எல்லாம் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு கிழவன்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணிகளும் ஸோ ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது எந்த அளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புளி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டான்னு கேட்டிங்களா நிறையா விமர்சனங்கள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கசர தபரை அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்தாலஜியை வச்சு பண்ணியிருப்பார் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பார் வெப் சீரியஸ்ஸு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் வெப் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லாரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்கள் தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் ஒர்க்கு வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹௌரி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமிதா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லோரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்தீங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்றுக்கு அருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்டரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்கிற கேரக்டரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்குடிய கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமித்தா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளி புள்ளி லீலா வந்து முத்துமாரி அப்படிங்குடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷு அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பீரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பர்சன் இன் த கேம்பாக வந்துருக்கிறார் வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக்கு வந்து பார்த்திங்கன்னா ரங்கன் கேமி அப்பீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அலமு அப்படிங்கிற கேமி ஆஃப் வருவார் அடுத்து சிவாஜி கணேஷன் வந்து ராஜன்ங்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வைஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேல வச்சு அரசன் வந்து எடுத்துருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்புத்தேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபாவ ரெண்டு வரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணது சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானும் நிக்கிரேன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அவ ஏஸ் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது யோகி பாபு வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக தரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார் ஒரு கடல் கடலில் ட்ராவல் ஆகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அந்த ஒரு வாழ்வியலையும் ஸோ இங்கே இவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோடைய காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்துடைய டேரெக்டர் வந்து சிம்பு தேவன் சிம்புதேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலெக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இயல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்களெல்லாம் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு கிழவன்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணிகளும் ஸோ ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது எந்தளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புளி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டான்னு கேட்டிங்கன்னா நிறையா விமர்சனங்கள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து கசர தபரை அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்தாலஜி வச்சு பண்ணியிருப்பார் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பார் வெப்சீரியஸு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்துருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லாரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டரும் பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்களை தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் ஒர்க்கு வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹௌரி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமிதா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் தான் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்தீங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்டரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்களுடைய கேரக்டரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்கக்கூடிய கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமித்தா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளி புள்ளி லீலா வந்து முத்துமாரி அப்படிங்கக்கூடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷு அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பீரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பேசன் இன் த கேம்பாக வந்து வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரங்கன் கேமி அப்பீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அலமு அப்படிங்கிற கேமி அப்பீரியன்ஸில் வருவார் அடுத்து சிவாஜி கணேசன் வந்து ராஜன்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வைஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேயில் வச்சு அரசன் வந்து எடுத்திருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்பு தேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபாவும் ரெண்டு வருஷம் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணதே சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானு நிக்கைன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அவ ஏ ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுகிறதே கிடையாது யோகி பாபு வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக தரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார் ஒரு கடல் கடலில் ட்ராவல் ஆகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அந்த ஒரு வாழ்வியலையும் ஸோ இங்கே இவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோடைய காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்தோடைய டேரக்டர் வந்து சிம்பு தேவன் சிம்புதேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் இங்கே எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இயல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்கள் எல்லாம் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு கிழவன்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணிகளும் ஸோ அப் ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது அளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சில் புளி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டான்னு கேட்டிங்களா நிறையா விமர்சனைகள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கசர தபரை அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்தாலஜியை வச்சு பண்ணியிருப்பார் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பார் வெப் சீரியஸ்ஸு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் வெப் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த புரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லாரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர்னு பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்கள் தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹௌரி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமிதா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லோரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் தான் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்தீங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்றுக்கு அருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போர்ட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்டரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்களுடைய கேரக்ட்ரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்குற கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமித்தா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளி புள்ளி லீலா வந்து முத்துமாரி அப்படிங்கக்கூடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷ் அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பீரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்துருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பர்சன் இன் த கேம்பாக வந்துருக்கிறார் வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக் வந்து பார்த்திங்கன்னா ரங்கன் கேமி ஆ பீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அல்லமு அப்படிங்கிற கேமி ஆஃப் பீரியன்ஸில் வருவார் அடுத்து சிவாஜி கணேஷன் வந்து ராஜன்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வீஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேல வச்சு அரசன் வந்து எடுத்துருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்புத்தேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபாவும் ரெண்டு வருஷம் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணது சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானு நிக்கிரேன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அவ ஏ ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது யோகி பாபு வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக தரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார் ஒரு கடல் கடலில் ட்ராவல் ஆகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அந்த ஒரு வாழ்வியலையும் ஸோ இங்கே இவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோடைய காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்துடைய டேரெக்டர் வந்து சிம்பு தேவன் சிம்புதேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இயல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்களெல்லாம் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு கிழவன்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணிகளும் ஸோ ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது எந்தளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புளி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டான்னு கேட்டிங்கன்னா நிறையா விமர்சனைகள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து கசர தபரை அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்தாலஜி வச்சு பண்ணியிருப்பார் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பார் வெப்சீரியஸு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லோரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டரும் பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்களை தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் ஒர்க்கு வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹௌரி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமிதா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் தான் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்திங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்டரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்களுடைய கேரக்டரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்கக்கூடிய கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமித்தா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளி புள்ளி லீலா வந்து முத்து மாரி அப்படிங்கக்கூடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷு அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பெரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பேர்சன் இன் த கேம்பாக வந்து வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கன் கேமி ஆப்பீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அலமு அப்படிங்கிற கேமி ஆப்பீரியன்ஸில் வருவார் அடுத்து சிவாஜி கணேசன் வந்து ராஜன்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வைஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேயில் வச்சு அரசன் வந்து எடுத்திருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்புதேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபாவும் ரெண்டு வரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணது சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானு நிக்கைன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ஓஏஸ் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுகிறதே கிடையாது யோகி பாபு வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக தரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார் ஒரு கடல் கடலில் ட்ராவல் ஆகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அந்த ஒரு வாழ்வியலையும் ஸோ இங்கே இவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோடைய காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்தோடைய டேரக்டர் வந்து சிம்புதேவன் சிம்பு தேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் இங்கே எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இயல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்கள் எல்லாம் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு கிழவன்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணிகளும் ஸோ ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது எந்த அளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சில் புளி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டான்னு கேட்டிங்களா நிறையா விமர்சனங்கள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கசர தபரை அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்தாலஜியை வச்சு பண்ணியிருப்பார் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பார் வெப் சீரியஸு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் வெப் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த புரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லாரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்கள் தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் ஒர்க்கு வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹௌரி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமிதா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லோரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் தான் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்தீங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமோட்டிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்றுக்கு அருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்ட்ரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்குடைய கேரக்ட்ரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்குற கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமித்தா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளி புள்ளி லீலா வந்து முத்துமாரி அப்படிங்கக்கூடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷ் அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பீரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பர்சன் இன் த கேம்பாக வந்துருக்கிறாரு வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக் வந்து பார்த்திங்கன்னா ரங்கன் கேமி ஆ பீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அலமு அப்படிங்கிற கேமி அப்பீரியன்ஸில் வருவார் அடுத்து சிவாஜி கணேஷன் வந்து ராஜன்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வீஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேல வச்சு அரசன் வந்து எடுத்திருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்புத்தேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபாவும் ரெண்டு வரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணது சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானும் நிக்கிரேன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அவ் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது யோகி பாபு வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக தரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார் ஒரு கடல் கடலில் ட்ராவல் ஆகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அந்த ஒரு வாழ்வியலையும் ஸோ இங்கே இவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்துடைய டேரெக்டர் வந்து சிம்பு தேவன் சிம்பு தேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலெக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இயல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்களெல்லாம் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு கிழவன்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணிகளும் ஸோ அப் ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது எந்தளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புளி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டான்னு கேட்டிங்கன்னா நிறையா விமர்சனங்கள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து கசர தபர தபரை அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆன்தாலஜியை வச்சு பண்ணியிருப்பார் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பாரு வெப்சீரியஸு அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லோரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்களை தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் ஒர்க்கு வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹௌரி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமிதா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் தான் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்திங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமோட்டோகிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்டரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்கிற கேரக்டரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்கக்கூடிய கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமித்தா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளி புள்ளி லீலா வந்து முத்து மாரி அப்படிங்கக்கூடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷு அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பீரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பேசன் இன் த கேம்பாக வந்துருக்கிறாரு வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கன் கேமி ஆ பீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அலமு அப்படிங்கிற கேமி பீரியன்ஸில் வருவார் அடுத்து சிவாஜி கணேசன் வந்து ராஜன்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வைஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேயில் வச்சு அரசன் வந்து எடுத்திருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்புதேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபாவும் ரெண்டு வருஷம் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணது சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானு நிக்கைன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ஓஏ ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது யோகி பாபு வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக தரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார் ஒரு கடல் கடலில் ட்ராவல் ஆகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அந்த ஒரு வாழ்வியலையும் ஸோ இங்கே இவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோடைய காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்தோடைய டேரக்டர் வந்து சிம்புதேவன் சிம்புதேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலெக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் இங்கே எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்கள் எல்லாம் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்து பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு கிழவன்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணிகளும் ஸோ ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது எந்த அளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புளி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டான்னு கேட்டிங்களா நிறையா விமர்சனைகள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கசர தபரை அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்தாலஜியை வச்சு பண்ணியிருப்பார் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பார் வெப் சீரியஸ்ஸு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் வெப் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த புரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லாரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர்னு பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்களை தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹௌரி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமிதா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லோரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் தான் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்திங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமோட்டிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்றுக்கு அருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போர்ட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்டரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்களுடைய கேரக்டரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்குடைய கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமித்தா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளி புள்ளி லீலா வந்து முத்துமாரி அப்படிங்கக்கூடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷ் அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பீரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பர்சன் இன் த கேம்பாக வந்துருக்கிறாரு வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக்கு வந்து பார்த்திங்கன்னா ரங்கன் கேமி ஆஃப் பீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அலமு அப்படிங்கிற கேமி ஆஃப் வருவார் அடுத்து சிவாஜி கணேஷன் வந்து ராஜன்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வைஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேல வச்சு அரசன் வந்து எடுத்திருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்புதேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபாவை ரெண்டு வருஷம் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்கிறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணது சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானு நிக்கிரேன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அவ ஏ ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது யோகி பாபு வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக தரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார் ஒரு கடல் கடலில் ட்ராவல் ஆகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அந்த ஒரு வாழ்வியலையும் ஸோ இங்கே இவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோடைய காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்தோடைய டேரெக்டர் வந்து சிம்பு தேவன் சிம்புதேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இயல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்களெல்லாம் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு கிழவன்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணிகளும் ஸோ அப் ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது எந்தளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புளி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டான்னு கேட்டிங்கன்னா நிறையா விமர்சனங்கள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து கசர தபர தபரை அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்தாலஜி வச்சு பண்ணியிருப்பார் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பாரு சீரியஸு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லோரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்களை தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் ஒர்க்கு வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹௌரி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமிதா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்திங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்றுக்கு அருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்டரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்குடைய கேரக்டரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்கக்கூடிய கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமிதா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளிப்புள்ளி லீலா வந்து முத்து மாரி அப்படிங்கக்கூடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷு அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பீரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பேசன் இன் த கேம்பாக வந்து வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரங்கன் கேமி பீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அலமு அப்படிங்குடிய கேமி ஆப்பீரியன்ஸில் வருவார் அடுத்து சிவாஜி கணேசன் வந்து ராஜன்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வைஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேயில் வச்சு அரசன் வந்து எடுத்திருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்புதேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபாவும் ரெண்டு வருஷம் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணதே சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானு நிக்கிரேன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அவு ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுகிறதே கிடையாது யோகி பாபு வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக தரமாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார் ஒரு கடல் கடலில் ட்ராவல் ஆகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் அந்த ஒரு வாழ்வியலையும் ஸோ இங்கே இவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோடைய காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ அந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்துடைய டேரக்டர் வந்து சிம்புதேவன் சிம்புதேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலெக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்களெல்லாம் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்து பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு கிழவன்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணிகளும் ஸோ ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது எந்த அளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புளி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டான்னு கேட்டிங்களா நிறையா விமர்சனைகள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கசர தபரை அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்தாலஜி வச்சு பண்ணியிருப்பார் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பார் வெப் சீரியஸு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் வெப் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த புரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லாரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர்னு பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்களை தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் ஒர்க்கு வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹௌரி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமிதா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லோரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லோரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் தான் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்திங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்றுக்கு அருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் குரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்டரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்குடைய கேரக்ட்ரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்கக்கூடிய கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமித்தா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளி புள்ளி லீலா வந்து மாரி அப்படிங்கக்கூடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷ் அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பீரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பர்சன் இன் த கேம்பாக வந்துருக்கிறாரு வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக் வந்து பார்த்திங்கன்னா ரங்கன் கேமி ஆ பீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அலமு அப்படிங்கிற கேமி பீரியன்ஸில் வருவார் அடுத்து சிவாஜி கணேஷன் வந்து ராஜன்ங்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வைஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேல வச்சு அரசன் வந்து எடுத்துருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்பு தேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபா ரெண்டு வரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்கிறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணது சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானு நிக்கிரேன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அவ் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ் நிறையா காட்சி அமைப்புகள் வந்து இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து முயற்சி பண்ணிருக்கிறாங்க அதே அளவுக்கு கொண்டு வருவதற்கு இப்போ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணால் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ படத்துடைய டேரக்டர் வந்து சிம்பு தேவன் சிம்புதேவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டேரக்டருங்க அவர் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான படங்கள் மட்டும்தான் அவர் சிறப்பாக பண்ணுவார் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்ட்டு ஒரு படம் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான சூப்பரான ஒரு படம் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை என் முந்நூற்றி அஞ்சு இல் கடவுள் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் பட் நல்லாவே வந்து சூப்பராகவே அந்த படமும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அப்படிங்கக்கூடிய படத்தை வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்து நடிகர்களெல்லாம் அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கையு மூணு கலவனு ஆ அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ஒரு கனியும் மூணு கல்வணிக்கலும் ஸோ ஓ ஒரு கனியும் மூணு கல்வன்களும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எனக்கே தெரில ஆனால் அது எந்தளவுக்கு ஹிட்டுன்னு தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புளி அப்படிங்கிற படத்தை பண்ணார் அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட்டானு கேட்டிங்களா நிறையா விமர்சனைகள் வந்த படம் ஆனாலும் அதில் நிறைய கருத்துக்கள் சமூக கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார் ஆனாலும் அவருடைய கேரக்டரை வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு படத்தை வச்சு ஏன்னா அதில் அரசியல் அதிகமாக பேசியிருக்கிறதுனால மக்கள் வந்து அதை வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாகவே அந்த புள்ளி படம் பிடிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தபர தபரை அப்படிங்கக்கூடிய படத்தை பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்தாலஜி வச்சு பண்ணியிருப்பார் ஸோ நல்லாவே பண்ணியிருப்பார் அடுத்து விக்டிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருப்பார் வெப் சீரியஸு அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தாலஜியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்துருக்கும் அந்த படமும் நல்லாயிருக்கும் வெப் சீரியஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த புரொடியூசராக இந்த படத்தை வந்து பண்ணுறாரு போட் மூவி கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தை அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஒரு நல்ல படம் அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு மக்கள் எல்லாரும் வந்து சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர்னு பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ரான் அவர்களை தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து போட்டிருப்பாங்க ரொம்ப வந்து மியூசிக் ஒர்க்கு வந்து ஒர்க் அவர் பண்ணியிருப்பார் நல்லாவே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா யோகி பாபு ஹௌரி ஜி கிஷான் எம்எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயாந்த் ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஆலன் சாம்ஸ் ஜாங்கிரி மதுமிதா ஷாரா குழுப்புள்ளி லீலா அக்ஷத் தாஸ் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிங் ரோலாகவும் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது உலக இரண்டாம் உலக வாரில் வந்து ஜப்பான் வந்து அந்த பாம் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுறது அந்த போது மக்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க இது வந்து மெட்ராஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இது ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் பொன்ராஜ் அவர் தான் இந்த படத்துடைய எடிட்டர் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது பார்த்திங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் அவருடைய அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஸ்டைல் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்றுக்கு அருத்தும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இது வந்து ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மினிட்ஸு கண்ட்ரி வந்து இந்தியா லாங்குவேஜ் வந்து தமிழ் சரிங்களா இந்த படமும் வந்து ஒரு சூப்பரான தேட்டரில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்ற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த போட் மூவியும் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து இப்போ இருக்குது அப்புறம் கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு கேரக்டர் வந்து குமரன் கௌரி ஜி கிஷான் வந்து லக்ஷ்மி கேரக்டரு அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து முத்தையா அப்படிங்களுடைய கேரக்ட்ரு சின்னி ஜெயந்த் வந்து நாராயணன் அப்படிங்கக்கூடிய கேரக்டரு ஜெஸ்ஸி ஃபாக்ஸ் ஹேலன் வந்து இர்வின் தாமஸ் அப்படிங்கக்கூடிய பேர் படத்தில் சாம்ஸ்க்கு வந்து லால் அப்புறம் ஜாங்கிரி மதுமித்தா வந்து விஜயா ஷாரா வந்து ராஜா முகமது ராஜா பேர் குள்ளி புள்ளி லீலா வந்து முத்து மாரி அப்படிங்கக்கூடிய பேர் அக்ஷத் தாஸ் வந்து மகேஷ் அடுத்து பாண்டி ரவி வந்து இந்தியன் இம்பீரியல் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க அடுத்து கிராண்ட் மனோகர் வந்து பர்சன் இன் த கேம்பாக வந்துருக்கிறாரு வெற்றிவேல் ராஜா வந்து பிசிஷ் பிசிஷியன் இன் த கேம்பாக இருக்கார் ரமேஷ் திலாக் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கன் கேமி ஆ பீரியன்ஸில் வருவார் அயலி அபி நக்ஷத்ரா வந்து அலமு அப்படிங்கிற கேமி பீரியன்ஸில் வருவார் அடுத்து சிவாஜி கணேஷன் வந்து ராஜன்கிற கேரக்டரில் ஃபோட்டோவாக வருவார் அடுத்து கமல்ஹாசன் சேனாபாதி அவருக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய வச்சு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் வந்து பரவாயில்ல நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் வீஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து வடிவேல வச்சு அரசன் வந்து எடுத்துருந்தாங்கல்ல அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பார்ட் டூ அப்படின்னு எடுக்க போகிறாரு சிம்பு தேவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிம்புதேவன் யோசிபாவும் ரெண்டு வரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் அது வந்து அது கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷர்மேன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேக்ஸிமம் டைட்டில் லுக்கு போஸ்டரு எல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணி இதை கண்டு கொண்டு வந்துருக்கிறாங்க அடுத்து வந்து இதை வந்து ரைட் பண்ணது சிம்புதேவன் தான் அவர் வந்து கோவிட் லாக்டவுனில் உட்காந்து கதையை படித்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கதையாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லேஜில் திருநெல்வேலியில் வந்து முப்பத்தி மூணு நாள் வந்து ஷூட்டில் வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பாடல்கள் இருக்குது சொக்க நானு நிக்கிரேன் அப்படின்னு ஒரு பாட்டம் அப்புறம் தக்கிட தத்தி மீ அப்படின்ட்டு ஒரு பாட்டம் அடுத்து வாடா வா அப்படின்ட்டு ஒரு பாட்டும் மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அவ ஏ ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ கைஸ்